வணக்கம். இந்த வீடியோவில் மேன் கொமாண்ட், லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இருக்கிற மேன் கொமாண்டை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மேன் கொமாண்ட் வந்து ஒரு மேனுவல் பேஜ் என்ற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். அதாவது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் ஒன்று நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் அதுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது என்று சொல்லி ஒரு கைட் மாதிரி தந்து வைப்பாங்க, எப்படி இதை ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது என்று. ஸோ அதே மாதிரி இந்த லினக்ஸ் கொமாண்ட்ஸுக்கு வந்து இது எங்கெங்கே யூஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் என்ன மாதிரி என்று சொல்லி ஒரு விளக்கமாக கொடுக்குற மாதிரி தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மேன் பேஜ்ன்றது வந்து ஒரு ப்ரொஜெக்டாக இருக்குது. இங்கே இருக்கிற கொமாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு விதத்தில் இருக்குது. அதாவது யூசர் கொமாண்ட்ஸ், சிஸ்டம் கால்ஸ், லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ், டிவைசஸ், ஃபைல்ஸ், ஓவர்வியூஸ், கன்வென்ஷன்ஸ் அண்ட் மிசலேனியஸ், சூப்பர் யூசர் அண்ட் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் கொமாண்ட்ஸ். இந்த இதுகளில் நீங்கள் ஒவ்வொன்றிலையும் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒவ்வொரு கொமாண்ட்ஸுமே இதில் போட்டிருப்பாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு விளக்கமாக இந்த ஒவ்வொரு கொமாண்ட்ஸும் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டியிருப்பேன். இது வந்து உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும் என்ற ஒரு இதுகள். இதே நீங்கள் உபுந்துவில் வந்து கொமாண்ட் லைன்லேயே செய்து பார்க்குறேன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா மேன் என்று அடித்து நான் ஒரு கொமாண்டுக்கு வந்து இப்போ விளக்கம் பார்க்க போகிறேன். அதாவது எல்எஸ்என்ற கொமாண்டுக்கு. எல்எஸ்என்ற கொமாண்ட் வந்து என்ன செய்யணுன்னா ஒரு டிரெக்டரியில் இருக்கிற ஃபுல் ஃபைல்ஸையும் வந்து ப்ரிண்ட் பண்ணு. இதில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் டிரெக்டரி கண்டென்ட்ஸ்ன்ற இருக்குது. இங்கே வந்து இந்த சினோப்சிஸ்ன்றது வந்து இந்த கொமாண்டை எப்படி நாங்கள் டெர்மினலில் போடலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்எஸ்என் போட்டு அடைப்பு குறிக்குள்ள ஆப்ஷன்ஸ், பிறகு ஒரு மூன்று டாட் டாட் போட்டு, பிறகு ஒரு அடைப்புக்குறி, பிற ஃபைல், பிற மூன்று அடைப்புக்குறி. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த -a ஆல் மற்றது -a -- ஆல்மோஸ்ட் ஆல் இப்படியான இதுகளை வந்து இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போல்டில் இருக்குது. சிலதுகள் வந்து இது பார்த்தீங்கன்னா இட்டாலிக்னு சொல்லுவோம். அப்போ இங்கே வந்து ஒரு மேன் பேஜில் வந்து கன்வென்ஷன்ஸ் என்று நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இந்த போல்ட் டெக்ஸ்டில் இருக்கிறது வந்து என்னென்னு சொன்னால் டைப் எக்ஸாக்ட்லி ஆஸ் ஷோன், அங்கில் அதில் போட்டிருக்கிற மாதிரியே நாங்கள் இப்போ டைப் பண்ணணும். இட்டாலிக் டெக்ஸ்ட்னு சொன்னால் நாங்கள் இதை வித்தியாசமான இதுகளால் பாஸ் பண்ணி கொள்ளலாம். வேறு இந்த அடைப்புக்குழு குறிக்குள்ள மைனஸ் போட்டு இந்த ஒவ்வொரு எழுத்தும் இருக்கிறது வந்து இது வந்து ஆப்ஷனலாக இருக்கும். அதாவது அடைப்புக்குறி வந்துட்டுனாலே ஆப்ஷனலாக இருக்கும். அப்போ இந்த எல்எஸ் கமாண்ட் நீங்கள் எழுதுறதுக்குள்ள இந்த அடைப்புக்குறி இருக்கிற ஆப்ஷனும் ஃபைலும் வந்து நீங்கள் எழுதலாம், அல்லது தேவையில்லை எழுதவும் தேவையில்லை. அப்படியான வழியில் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா -a ஓர் -b என்று இருக்குது. இது வந்து ஒரே நேரத்தில் இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏபிசி அண்டு யூஸ் பண்ணலாம் ஒரே டைமில். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஏ அல்லது பி தான் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு பிறகு டாட் டாட் என்று இருக்குது. அப்போ ஆர்கியூமெண்ட் இஸ் ரிப்பீட்டபிள்னு சொல்லுவோம். அதாவது திருப்பி திருப்பி கொடுக்கலாம். இந்த ஆப்ஷன் வந்து ரிப்பீட்டபிள் அந்த மாதிரி கொடுக்கலாம். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த டெஸ்க்டாப்பில் இருக்கிறேன், இந்த டெஸ்க்டாப்பில் இருக்கிற ஃபைல்ஸை வந்து ப்ரிண்ட் பண்ண போகிறேன். அப்போ எல்எஸ் மைனஸ் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆர்கியூமெண்ட்டை கொடுக்குறேன், -a கொடுக்குறேன். -a கொடுத்தேன் சொன்னால் இது என்ன செய்யுதுன்னு சொன்னால் டூ நாட் இக்னோர் என்ட்ரிஸ் ஸ்டார்டிங் வித் டாட் ஃபைல். அதாவது டாட்டில் ஃபைல் ஒன்று ஸ்டார்ட் பண்ண சொன்னால் அது வந்து ஹிடன் ஃபைலாக இருக்கும். இப்போ அதையும் நாங்கள் ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த -a கொடுப்போம். இப்போ நம்ம எல்எஸ்என் மட்டும் கொடுத்தோம்னு சொன்னால் எனக்கு அந்த ஹிடன் ஃபைல் காட்டாது டாட் ஃபைலோட ஸ்டார்ட் பண்ணது. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்எஸ் -c கொடுத்து பார்ப்போம். இது வந்து இந்த சேஞ்சஸ் இல்லை. ஓகே, எல்எஸ் -d போட்டு பார்ப்போம். டிரெக்டரி வந்து இது பேரண்ட் டிரெக்டரியில் இருக்குது. டாட்னு சொன்னால் பேரண்ட் டிரெக்டரிலான் இருக்குது என்று சொல்லி அர்த்தம். இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒவ்வொரு இதையும் வந்து நீங்கள் இப்போ -h என்று கொடுத்தீங்கன்னா ஹியூமன் ரீடபிளில் காட்டும். எல்எஸ் -h என்று கொடுத்தா காட்டும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரீ -h நான் கொடுக்குறேன். இப்படி கொடுத்தீங்கன்னு சொன்னால் இது வந்து எங்களோட ரெம்மண்டை
எவ்வளோ யூசேஜ் இருக்குன்னு சொல்லி ஒரு ஹியூமன் ட்ரீட்டபிள் காட்டுங்க. இப்போ நம்மளால் பார்த்தீங்கன்னா ஃப்ரீன்னு சொல்லி அடிச்சுன்னு சொன்னால் இதில் பாருங்கள் இப்படி காட்டுது. இந்த தொகை வந்து எங்களுக்கு உண்மையாகவே தெரியாது. ஸோ மைனஸ் எயிட் என்று நாங்கள் கொடுத்தோம்னு சொன்னால் ஒரு கொமாண்டுக்கு பிறகு ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டுக்கு வந்து இது நார்மலாக காட்டும். இது வந்து ஒரு ஆக்யூமெண்ட்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்கு நான் ஒரு இதை மேன் ஃப்ரீ கொடுத்து பார்த்தேன்னு சொன்னால் இதில் பாருங்க டிஸ்பிளே அமௌண்ட் ஆஃப் ஃப்ரீ அண்ட் யூஸ்ட் மெமரி இன் த சிஸ்டம். இப்போ இந்த சிஸ்டத்தில் யூஸ் பண்ணப்படுற ஃப்ரீ மெமரி அதெல்லாம் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா தான் அதில் தெரியும். இங்கே பாருங்கள் மைனஸ் ஏஜ் என்று கொடுத்துருக்கு ஹியூமன். அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம், இது பைட்ஸில் இருந்துச்சுன்னா அதை பைட்ஸ் என்று காட்டும், கிலோ பைட்ஸ் மெகா பைட் அப்படின்னு காட்டும். இப்போ நீங்கள் இந்த மேன் கொமாண்ட் அடிச்சிங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் நார்மலாக நீங்கள் அடுத்த கொமாண்ட் டைப் பண்ணிடலாது. ஸோ இதை டைப் பண்ண இதை விட்டு நீங்கள் வெளியால் வரணும்னு சொன்னால் இங்கே காட்டுது மேனுவல் பேஜ் ஃப்ரீ ப்ரெஸ் ஏஜ் ஃபோர் ஹெல் ஓ கியூ டு கிட். இப்போ கியூ கொடுத்தீங்கன்னு சொன்னால் திருப்பி இங்கே வரீங்க. இப்போ மேன் ஃப்ரீக்கு வந்துட்டீங்க. அடுத்தது வந்து இந்த பேஜில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு மவுஸ் இருக்குதுன்னு சொன்னால் மவுஸால் ஸ்க்ரோல் பண்ணி விடலாம். உங்களுக்கு கீபோர்ட் தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து நேவிகேஷனுக்கு கீபோர்டால் இருக்குது. இப்போ அது ஜேயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கீழே கீழே போய் கொண்டிருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன கீபோர்ட் இதே இருக்குது. ஜேயை டைப் பண்ணிங்கன்னா டவுன் ஆகும், கேயை டைப் பண்ணிங்கன்னா மேலே போகும். கண்ட்ரோலோட எஃபை கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு விண்டோவிலேருந்து கீழே போகும். இப்போ கண்ட்ரோல் எஃப் கொடுத்தனா கீழே வரப்போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலோட பி கொடுக்குறேன், இப்போ கண்ட்ரோல் எஃப் கொடுக்குறேன் மேலே போகும். இப்போ ஒவ்வொரு பேஜும் வந்து மேலே போகும். இப்படி நீங்கள் கீபோர்டாலேயே இந்த ஃபுல் இதையும் ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுக்கு கீபோர்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு உங்களை கொமாண்ட் லைன் யூஸ் பண்ணுறீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு கீபோர்டுண்ட ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சிருக்கிறது நல்லது. அப்போ அந்த வகையில் இப்போ இந்த வீடியோட சாராம்சம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மேன் கொமாண்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு சொன்னால் இந்த உபுண்டுவில் இருக்கிற கொமாண்ட்ஸுக்கு வந்து எங்கெங்கே எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு சொல்லி ஒரு மேனுவலுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த அந்த இதை நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா சரி. இனி வர்ற வீடியோக்களை வந்து ஒவ்வொரு கொமாண்ட்ஸுக்குமே நாங்கள் வந்து மேன் கொமாண்ட் அடித்த பிறகு இந்த மேனுவலை பார்த்து தான் நாங்கள் செய்வோம். ஸோ அந்த வகையில் இந்த பேஜை நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா இந்த பேஜை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மேன் கொமாண்டில் வந்து இருக்கிற எல்லா கீவேர்ட்ஸுமே உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கும். இப்போ நீங்கள் அதில் போயிட்டு நீங்கள் சும்மாவே தேடிக்கொள்ளலாம். ஆனால் இது இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கே கொள்ள மட்டும்தான். உங்களுக்கு கொமாண்ட் லைனில் இன்டர்நெட் இல்லாத நேரம் பார்க்கணும்னு சொன்னால் இந்த மேன் கமாண்டை டைப் பண்ணி எல்லா கமாண்டையும் பார்த்துக்கொள்ளலாம். நன்றி.